தளபதி அண்ணா நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஒரு வாரமாக என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மக்கள் இயக்கத்தை எஸ்ஏசி சார் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அதை எதிர்த்து அது இந்த கட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணனும் ஒரு லெட்டர் பேட் மூலயமா வந்து சொன்னார். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெனஸ்டே அன்னைக்கு அண்ணா வந்து கட்சி நிர்வாகிகளை எல்லாரையும் சந்திக்க போகிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ முக்கியமான பொறுப்பில் அவங்களெல்லாம் பார்க்க போகிறாரு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறமா என்ன அப்டேட் இப்போ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் இயக்கம் வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இப்போ என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அகில இந்திய தலைமை தளபதி மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு புது சூப்பரான மக்கள் இயக்கத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இயக்கத்துக்கு அண்ணனே அஃபீஷியலாக கையெழுத்து போட்டு இதுதான் அப்படின்றத அப்ரூவும் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அந்த இயக்கத்தில் இருந்தாங்களோ அதில் ஒரு சில பேரை அண்ணன் மாற்றியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்இசி சாருக்கு அவங்களாம் வந்து பயங்கர சப்போர்ட்டாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால அவங்களாம் மாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது எல்லாருமே வந்து யாருடைய தலைமை கீழே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அண்ணன், அதுக்கப்புறம் பூசி ஆனந்த் சார், அவருமே வந்து இதில் ரொம்ப மெயினான ஒரு பார்ட்டாக இருக்கார். அவர் தான் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே இருக்கார் அப்படின்றதையும் கேள்விப்பட்டோம். இதெல்லாம் தாண்டி இன்னும் பயங்கரமான ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாட்டி கண்டிப்பாக இந்த மக்கள் இயக்கம் ஒரு கட்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் 98% இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோம். அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கட்சிக்கான கொடியும் ஃபோட்டோவும் யாருமே வந்து தெரியாமல், இப்போ சும்மாவே வந்து பேனர் அடிப்பாங்க, போஸ்டர் அடிப்பாங்க, அங்கெல்லாம் யூஸ் பண்ணால் தெரியலாம், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு மக்கள் இயக்கத்துக்கு புது கட்சி புது லோகோ வருமா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது, ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்க விஜய் அண்ணாவுடைய மக்கள் இயக்கம் வந்து முழுக்க முழுக்க எஸ்எஸ்சி சாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அங்கே இருக்க கட்சியோடைய அந்த இயக்கத்தோடைய லோகோவோ ஃப்ளாகோ கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. அதனால் புதுசான லோகோவும் ஃப்ளாகும் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இப்போ புதுசாக ரெடியாக இருக்க மக்கள் இயக்கத்தில் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க, எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்றது தெரியாமல். பட் இதை தெளிவாக நம்ம அண்ணனே சிக்னேச்சர் போட்டனால இன்னும் தெளிவடைஞ்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எஸ்எஸ்சி சாருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பினார்ல, அதுலேயும் விஜய் அண்ணாவுடைய கையெழுத்து இல்லை, அது இருந்தால் தானே அது அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணா அப்போயே முடிவு எடுத்துட்டாரு. இனிமேல் நாம் பழைய மக்கள் இயக்கத்துடைய நோட்பேடில் கையெழுத்தே போடக்கூடாது, போட்டால் நம்மளுடைய புது மக்கள் இயக்கத்துடைய நோட்பேடில் தான் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அவர் அங்கே கையெழுத்து போடல அப்படின்றதும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம அண்ணன் நம்ம தளபதிகளோட அப்டேட்ஸ் மட்டும் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கைண்ட்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் மாஸ்டருடைய அப்டேட்டோட ஈவினிங் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய் சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கைண்ட்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான அடுத்த நம்ம அண்ணன் நம்ம தளபதி அவர்களோட அப்டேட்டை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய் சொல்லுங்கள். நான் பிரவீன் கேஎஸ், பாய்.